அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள ரியாஸ், உங்களுடைய நண்பர் தொழிலாளிகளினுடைய பொறுப்புகள் என்ன, முதலாளிகளினுடைய பொறுப்பு என்ன, இந்த முதலாளி தொழிலாளியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொழிலாளி முதலாளியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே ஒரு வினா தொடுத்திருப்பதாக தாங்கள் இங்கு பதிவிட்டிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லா, நல்லதொரு கேள்வி. பொதுவாகவே உலகத்தினுடைய நடைமுறையிலே முதலாளிகள் தொழிலாளிகளை நல்ல முறையில் கவனிக்கிறார்களா என்றால் பரவலாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதோ சில இடங்களில் இருக்கக்கூடிய தக்குவாதாரிகள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள்தான் அந்த தொழிலாளிகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை, உரிமைகளை பரிபூரணமாக நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். சுருக்கமான ஒரு சூத்திரம் என்னவென்று சொன்னால், செல்வமுடையவர்கள், பணக்காரர்கள் ஏழைகளிடத்திலே தேவையறிந்து தங்களுடைய பணங்காசுகளை செலவிடக்கூடிய வேலைக்காரர்களாவர். அதனால் செல்வமுடையவர்கள், அதிகாரமுடையவர்கள், முதல் உடையவர்கள், முதலாளிகள் என்று சொல்லப்படும் அந்த முதலாளிகள் அவர்களுடைய கம்பெனியிலோ குழுமத்திலோ பணிபுரியக்கூடிய தொழிலாளிகளை தன்னை போன்ற ஒரு நபராகத்தான் எண்ண வேண்டும். ஏன்னா இவருக்கு செல்வம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவர் வந்து நான் ரொம்ப பெரியவன், எனக்கு கீழே வேலை செய்கிறவன் வந்து ரொம்ப மட்டமானவன் அப்படின்லாம் கிடையாது. முதலாளியினுடைய உடலில் ஓடுகிற இரத்தமும் தசையும் தான் தொழிலாளியிடத்திலும் இருக்கிறது. இந்த முதலாளி எப்படி ஆதமின் மகனோ அதேபோல தொழிலாளியும் ஆதமின் மகன்தான். அதனால் மனிதன் என்ற ரீதியிலே பாகுபாடு கிடையாது. கொள்கையில் வித்தியாசம் இருக்கலாம், அது வேறு விஷயம். அதனால் மனிதனை மதித்திட வேண்டும், மனித உயிர்களை மதிக்க வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழிலாளியினுடைய வியர்வை உலர்வதற்கு முன்னதாக அவனது கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். உங்களுடைய பணியாளருக்கு அவருடைய சக்திக்கு மீறிய சுமையை அவரிடத்தில் சுமத்தாதீர்கள். ஒருவேளை அவரது சக்திக்கு மீறிய சுமையை நீங்கள் சுமத்தினால் அவரோடு சேர்ந்து நீங்களும் களப்பணி ஆற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், முதலாளிகளாகிய நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ, உடுத்துகிறீர்களோ அதையே தொழிலாளிக்கும் உண்ண கொடுங்கள், உடுத்த கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, தொழிலாளிகளும் முதலாளிகளும் வெவ்வேறு அல்ல. ஏதோ பணத்தினால் கூடுதல் குறைவு இருக்கலாமே தவிர, மனிதன் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒருவர் தான். மனிதாபிமானத்தோடு அந்த முதலாளிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ இந்த உபதேசங்களுக்கெல்லாம் முழு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இல்லையா. இப்போ இஸ்லாமிய முதலாளிகள், இஸ்லாமிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எப்படி தங்களுடைய தொழிலாளிகளை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், தொழிலாளிகளை வாய்க்கு வந்தபடியாக திட்டுவதும், அவர்களை ஏசுவதும், நிந்திப்பதும், அவர் ஏதாவது நிர்பந்த தேவைக்கு கடன் கேட்டால் அதை கொடுக்க மறுப்பதும், அப்படியே கொடுத்தால் கடன் கொடுத்து கடன் பெற்றிருக்கிறான் என்பதற்காக அவன் மீது பல சுமைகளை சுமத்துவதும், இதுபோன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா தொழிலாளிகளினுடைய பத்துவாக்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு தொழிலாளி முதலாளியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாளிக்கு முன்னால் மட்டும்தான் தொழிலாளி வேலை செய்வான். முதலாளி வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் தலைவனை வச்சு தூங்கிடுவான். இதுபோல் இருக்கக்கூடாது. முதலாளி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன பணியை அந்த முதலாளி செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அது நிரப்பமாக செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த முதலாளிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் என்பது ஏற்படும் என்பது மட்டுமல்ல, இவனும் இறைவனுடைய கேள்வி கணக்கிலிருந்து இந்த தொழிலாளி தப்ப முடியும். ஆனால் சில இடங்கள் எப்படி இருக்குது, முதலாளி இருக்கிற வரைக்கும் நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிற மாதிரி நடிப்பான், முதலாளி போன பிறகு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உரம் கட்டிவான். அதே போல் முதலாளி இல்லாத நேரத்தில் கல்லால் கை விட்டுருவான். முதலாளிக்கு தெரியாமல் இவன் அதே கடையில் பணிபுரியவன் சைடு பிஸ்னஸ் செய்வான். அதே கடையில் உள்ள சரக்கை பிரத்தியாருக்கு எடுத்து கொடுத்து போட்டு அதில் இவன் ஒரு லாபம் வச்சு கொடுத்துட்டு அந்த தொகையை என்ன செய்வான். இதுபோல் உள்ள ஒரு நிலையெல்லாம் தொழிலாளிகளால் கையாளப்படுவதை நாம் அறிகிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். தொழிலாளி முதலாளியிடத்திலே நேர்மையாக இருந்திட வேண்டும். அதேபோல் முதலாளியும் தொழிலாளியிடத்திலே நேர்மையாக இருந்திட வேண்டும்.
இப்படி ஒருவரை ஒருவர் நீதியோடு நேர்மையோடு நம்பி ஒரு நிறுவனம் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாக அந்த நிறுவனத்தால் இந்த நாடு நலம் பெறும், அனைத்துமே வளம் பெறும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த நபிமொழிகளினுடைய சாரம்சங்களை நான் இங்கு பதிவிட்டிருக்கிறேன். இதுபோன்று செயல்படக்கூடியவர்களாக முதலாளிகளும் இருந்திட வேண்டும், தொழிலாளிகளும் இருந்திட வேண்டும். அல்லாஹு அலம்.